ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வினேஷ் போகத் போட்டியிடுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 31 வேட்பாளர்களை கொண்ட ஹரியானா மாநில காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் வினேஷ் போகத் போட்டியிடுகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வினேஷ் போகத் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார், அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார், என்ன விவரம்? 31 நபர்களை கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பெயர் என்பது வினேஷ் போகத் அவர்களுடைய பெயர்தான். அவர் ஜுலானா தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று இந்த முதல் வேட்பாளர் பட்டியலிலேயே அவரது பெயரை அறிவித்து அதிரடி காட்டியிருக்கின்றது காங்கிரஸ் கட்சி. அவர் இன்றைய தினம்தான் காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருந்தார். கடந்த சில வாரங்களாகவே அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடன் பேசி வந்த நிலையில் இன்று அவர் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைந்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஜுலானா தொகுதியில் களமிறக்கியதன் மூலமாக வழங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இவரை தவிர மற்ற மிக முக்கியமான பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஹரியானாவின் முன்னாள் முதல்வரான புபேந்தர் சிங் ஹூடா காரி சம்பாலா கியோய் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய முக்கியமான நபர்கள் களம் காண்கிறார்கள். கல்கா தொகுதியில் பிரதீப் சௌத்ரி, அதே மாதிரி சாதுரா தொகுதியில் ரேணுபாலா போன்ற முக்கிய வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். குமாரி செல்ஜா அவர்களது பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பட்டியலில் அவர் பெயர் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அவரும் ஹரியானா முதல்வர் வேட்பாளர் ரேஸில் முன்னணியில் இருக்கக்கூடியவர். ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியில் மிக மிக முக்கியமானது வினேஷ் போகத் களமிறங்குகிறார். மல்யுத்த போட்டியில் தங்கம் வெல்லவில்லை என்றாலும் கூட இந்தியாவின் தங்க மகளாகவே கொண்டாடப்பட்ட அவர் தற்பொழுது தேர்தல் மல்யுத்தத்திலும் இறங்கி இருக்கின்றார். வெற்றி வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று கண்டறிந்த பிறகுதான் அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இனி அடுத்தடுத்த நகர்வுகள் ஹரியானா தேர்தலில் மட்டுமல்லாமல் ஒரு வடமாநிலங்கள் முழுவதுமே அனலை பரப்பக்கூடிய வகையில் இருக்கும் என்று இந்த பட்டியல் மூலமாக நம்மால் உணர முடிகின்றது. அருணா, மிகவும் எதிர்பார்த்த செய்தி இது. வினேஷ் போகத் ஹரியானா மாநிலத்தின் ஜுலானா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.